என்னத்தையோ சொல்லி எங்கயோ கொண்டு போயிட்டு பாவி. யோ, நான் என்னயா உன்னை கொண்டு போறது? நீ இல்லையா என்ன கொண்டு போய் வைக்கணும்? இப்ப கொண்டு வந்திருக்கேன் துண்ணு. என்னது என்ன பயம்? அஜிஜா, என்னது எல்லாம் கடிச்சிருக்கு? அனில் கடிச்சு. நான் கடிக்க விடுறேன். இத்த நான் தான் கடிச்சேன். நீ கடிச்சியா? ஏ, ஆமா, நான் எப்ப கொண்டாந்து கொடுத்தாலும் புய்க்குது புய்க்குதுன்னு நான் உள்ளே சொல்லிட்டு. அதனால்தான் நானே கடிச்சு கடிச்சு பார்த்து ருசியான பயமா பறிக்காந்துருக்கேன். ஐயா, என்னையா நின்னுக்குன்னு பாக்குற? குந்திக்கு தெரியா? ஆ, அம்மா, நேந்த பழத்துக்கு இயற்கையில இவ்வளவு ருசி கிடையாது. உன் பல்லு பட்டு அதோட ருசி இதுக்கு வந்திருக்கு. யோ, ரொம்ப நல்லா இருக்கியா கதை. நான் இப்படியே குடுத்துக்கினே இருக்கேன், நீ துண்ணுக்குனே இரு. நான் இன்னாயான்னு கேட்டுக்கினே இருக்கேன், நீ நம்மள தூக்கி வச்சு பேசிக்கின்னு போய்க்கினே இரு. யோ, நான் பொம்பளையா,
என் பொழப்பு இன்னாயே ஆவறது. என்ன என்ன செய்ய சொல்ற? நம்ம கண்ணாத்துக்கு ஒரு வழி பாரியா? ஐயோ, அதுக்கு தான் எங்க அம்மா அவருடைய பயங்கர குணத்தை பத்தி சொல்லி இருக்கிறேனே. போயா, ஆய்க்கு பயந்துக்குனால நீ இன்னாயா பண்ண போற? என்ன செய்யணுங்கிற? இப்படி இருந்துட போறனா? ஒரு நாளைக்கு எகுறம் பாரு. ஆமா, இங்க எகுற கூட்டாண்ட அங்க என்ன எகுறம் பாரு. சந்தர்ப்பம் பார்த்து நம்ம கல்யாணத்தை டெக்னிக்கா முடிக்கிற. அட போயா, நீயும் உன் டெக்னிக்கு கஷ்டத்தை தெரிஞ்சுக்காம பேசினே இருக்கிற. ராவல பட்டா தூக்கம் வரல, பகல பட்டா இன்னமோ கனவு வருதுயா. என்ன கனவு வருது? வாயா, நெருங்கிதான் வாயா. என் குடிசை எங்க நிக்குதுன்னு தெரியுமா இல்லையா? இன்னும் நிக்குது. ஆமாயா, என்னட்ட நின்னுக்குந்தாயா இருக்கு. அப்புறம் சொல்லு. ஊர்ல இருக்கிற நாய் பேய் ஆடு மாடு கழுத பண்ணி வரைக்கும் என் குடிசை கிட்ட தானே டிக்கான போடுது. ஆமா, நேத்து ராக்கம் வரல தின்ன மேல படுத்தீங்க. உடனே கனவு. கனவா? என்ன கனவு? உனக்கு எனக்கும் கண்ண ஆகுது. ஐயோ, அப்புறம் வர வதன புள்ள குட்டிங்களை பெத்து போடுறோம். உடனே கனவுல ஐயா. நம்ம நஞ்சானம் குஞ்சானம் என்ன பண்ணுது தெரியுமா? குழந்தைங்க. ஆமாயா, ஒண்ணு தோல்ல தொத்திக்குது, ரெண்டு தல்ல குந்திக்குது, ரெண்டு மடியில படுத்துக்குது. நான் ஆசை தாங்காம சார், சீக்கிரம் பாரு. என்னப்பா இது? பெட்ரோல் அடைக்குது சார். சரி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மணி ஆகும். சரி, நீ பாத்து எடுத்துட்டு வீட்டுக்கு வா. சரிங்க, வாமா போகலாம். ஏப்பா, பெட்ரோல் அடைக்குதான், பக்கத்துல டேரக்ஷன் இருக்கு, எலக்ட்ரிக்லயே போயிடலாம். எலக்ட்ரிக் ட்ரெயினா? வேண்டாப்பா, அம்மா திட்டம், டாக்ஸில போயிடுமே. இந்த பாருமா, இந்த கார்லயும் டாக்ஸிலையும் நாம என்னைக்குமே போயிட்டு இருக்க முடியாது. சகல வசதி இருக்கும் போதே ஒரு வசதி இல்லாத வாழ்க்கைக்கு நாம் தயார் பண்ணிக்கணும். அம்மா வரு, உங்க அம்மா மாதிரியே நீ ஆகிட்டு இருக்காத, வா. நேற்று தான் வந்தேன் வந்து உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ரயில்ல இப்படி உன்னை சந்திக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆமா வீட்டுல நான் சுவைக்குமா இருக்காங்களா ரொம்ப சுவைக்குமா இருக்காங்க அம்மா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ரொம்ப சுவைக்குமா இருக்காங்க அம்மா உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்காங்க இப்ப வரையா வீட்டுக்கு போல இப்பவே போடுறா எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நாளைக்கு வரேன் நாளைக்கு நான் உன்னை எங்கடா தேர்றது எங்கேயும் வந்து த
என்னம்மா இது என்ன கூப்பிட்டுட்டு எங்கேயோ பாக்குறிய? அந்த ரைட்ல போறானே அவனை பத்தி உங்க ஒபினியன் என்ன? யாரு இந்த சங்கருங்கிற? கரெக்ட் கரெக்ட், அவனேதான். அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. என்னம்மா இது, அவ யாரோ நாம யாரோ, அவனை பத்தி நாம எப்படியம்மா ஒபினியன் சொல்ல முடியும்? இல்லப்பா இல்லப்பா, அவனை போல மண்டகரமும் பிடிச்சா இந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. எப்படியம்மா சொல்ற? என்னப்பா இது, நான் ட்ரெயின்ல ஏறினப்பல இருந்து பாக்கிறேன், எனக்கு இடம் கொடுத்துட்டு அப்படி அலட்சியமா திரும்பினவா, கடைசி வரைக்கும் ஒரு தடவை கூட என் பக்கம் திரும்பலையே. என்னம்மா இது, தப்பி தவறி உன்னை பாக்குறவங்களை காலி பசங்கோன்னு சொல்லி போடுற, உன்னை திரும்பியே பார்க்காதவங்களை திமிர் பிடிச்சவங்க மண்டகரம் பிடிச்சவங்கன்னு சொல்லி போடுற. உன்னை கட்டிக்க போறவன் எப்படித்தான் சமாளிக்க போறானோ தெரியல.